வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மின்சாரத்துறையிலேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரியே பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சர்ஸ் இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷனுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயுமே உங்களுக்கு வேகன்சீஸ் இருக்குது லாஸ்ட் டேட் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தின டீடைல்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சிமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டடனாக அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசிஐஎல்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அதாவது உங்களுக்கு மின்சாரத்துறை கீழே இந்த நோட்டிஃபி இந்த ஜாப் எல்லாமே வரும் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பர்மனண்ட் போஸ்டிங் தான் ஸோ இதை பார்த்திங்கன்னா கம்பெனி ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா பர்மனண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் ஸோ இங்கேருந்து பர்மனெண்ட் பேஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட குருசியல் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பூர்த்தி பண்ணியிருக்கணும் ஸோ இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி கேட்டகரியில் ரெக்யூட் பண்ண போகிறாங்க பேரியஸ் டிசிப்ளின்லாம் அதாவது இசிஇ கேட்டகரியில் உங்களுக்கு அஞ்சு வேக்கன்சிஸ் ட்ரிபிள்ஏ டிசிப்ளினில் ஏழு வேக்கன்சிஸ் மெக்கானிக்கலில் பதிமூணு சிஎஸ்இ இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் அல்லது இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேஷன் அந்தந்த ரெலவென்ட் பிரான்ச்சஸ் அண்ட் டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பிஇபிடெக் அல்லது எம்இஎம் டெக் இந்த மாதிரி ரெலவெண்ட் பிரான்ச்சஸில் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான் ஓகேங்களா சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ்ஸுமே இருக்கும் அதோடய டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேலரிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நாற்பதாயிர நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரைக்கும் சாலரி இருக்கும் அது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ்மே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில் தான் செக் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி வரையா பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தம் உங்களுக்கு முப்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க யூஆருக்கு பதினஞ்சு இடபிள்யூஎஸ்க்கு ரெண்டு ஓபிசிக்கு எட்டு எஸ்சிக்கு ஒன்று எஸ்சிக்கு நாலு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் கூட ரிலாக்சேஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்கெல்லாம் முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்டு பர்சனல் இன்டர்வியூ ஸோ இது ரெண்டு ஸ்டேஜஸுமே பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்துப்பாங்க பர்சனல் இன்டர்வியூவில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மார்க் வந்து ஸ்வீம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஈஸ்டு ஃபோர் இந்த ரேஷியோவில் வந்து அவங்க வந்து மார்க்ஸ் வந்து அஷ்யூம் பண்ணிப்பாங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க எந்தெந்த சிட்டியில் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நீங்கள் இதோட ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்களா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த எக்ஸாம்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு ஷீட்டில் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இசிஐஎல்டாட் சிஓ டாட் ஐஎங்கிற அப்படில போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பர்சனல் இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்து டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெயில் ஐடி இங்கே இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு மெயில் ஐடிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெயில் ஐடிக்கு கண்டெக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெனரல் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது இங்கே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே அதாவது ஜெனரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபீஸ் பேட் பண்ணணும் அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்லேயுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆல் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கரண்டில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த டீடைல்ஸ் மட்டுமே கொடுத்துருங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஸோ இது பார்த்திங்கன்னா பர்மனெண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இசிஐஎல் டாட் சிஓ டாட் என்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஏப்ரல் பதிமூணு பதினாலு அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸ் பேட் பண்ணுறீங்கன்னா எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாகவும் பேட் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய்ட்டுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸும் பேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அதை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மெயில் ஐடி வந்து திரும்பவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணணும் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு எங்கே எதுவும் பண்ணிடாதீங்க அவங்க கொடுத்துருக்க மேலடிக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதை ஒரு சூப்பரான பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரேராக தான் வரும் ஸோ எல்லாேருக்குமே இதை தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்